பாரத பிரதமர் மோடி அவர் வந்து வெளிநாடு போயிறாரு போய் அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு செய்தி அவ்வளோதான். இல்லை தமிழக முதல்வர் வந்து வெளிநாடு பயணம் போகிறாங்க அங்கே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு செய்தி படிக்கவங்க இப்போ இந்த மாதிரி முதலமைச்சர் அங்கே போயிருக்காங்கப்பா அவ்வளோதான் அது வந்து படிக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வாழ்க்கை. நீங்கள் முதல் நாள் உங்களுக்கு படிக்கல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிப்பீங்க ஆனால் அந்த படிப்பு ஒரு நாள் கூட விட்டுறாமல் நீங்கள் டெய்லி கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்லுதாங்கள அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு விட்டுரும். அடுத்து நீங்களே நினச்சா கூட விடணும் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த படிக்கணுங்கிற சிந்தனை வந்துடும். ஏன் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரீங்க ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூஸாக படிச்சுட்டே வரீங்க இருக்க இருக்க டயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் பிரேக் விட்டால் கூட உங்களுக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆகிடும். அடுத்து இந்த 14 மணி நேரம் கண்டினியூஸாக படிக்காங்க எப்படி படிக்காங்க அப்படின்னா இப்படி தான் எடுத்தவுடனே யாரும் 14 மணி நேரம் படிக்க கிடையாது கண்டினியூஸாக படிப்படியாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லெவலில். அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் வந்து மாரிச்செல்வம். நான் 2018 குரூப் 4 செலக்ட் ஆகி 2019 இருந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். இந்த போட்டித் தேர்வுக்கு எப்படி தயாராகுது, நான் புதுசாக வந்திருக்கேன், நீ எப்படி படிக்கணும், எந்த புக்கை வாங்கணும் அப்படிங்கிறது இன்னும் பல பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியல. எதை படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்னு தெரியாமலே தயவு செய்து படிக்காதீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எடுத்திங்கன்னா குரூப் 2 ஒரு சிலபஸ் இருக்கும், குரூப் 4 ஒரு சிலபஸ் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரின்னு ஒரு உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரூப் 4 குரூப் 2 கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அப்போது எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்கூல் புக்கை எங்கே சார் கிடைக்கும், எப்படி சார் வாங்கலாம் அப்படின்னு யாரும் கேட்காதீங்க, அது வந்து உங்களுடைய முயற்சி தான் சரிங்களா. சில பேர் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க பழைய இரும்பு கடைக்கு தான் போகணும், வேறு வழியே இல்லை. கூச்சப்படாதீங்க இதெல்லாம், யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட கேட்டு எப்படியாவது கேட்டு புக்கை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா புக்கை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும். புக்கை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டித் தேர்வுக்கு எப்படி எப்படி படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தமிழை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 3 பாட்டாக இருக்குது. தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. அதனால் தமிழை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 3 பாட்டாக இருக்குது. ஒன்று செய்யுள், இன்னொன்று பார்த்திங்கன்னா உரைநடை, அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கணம், இந்த மாதிரி 3 பாட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு தமிழ் கேட்காங்க அப்படின்னா அதில் ஒரு 30-35 மார்க் பார்த்திங்கன்னா செய்யுள். செய்யுள் மீன்ஸ் என்னென்னா சாங்ஸ், நாலடியார், நான்மணிக்கடிகை, இந்த மாதிரி 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல், 11 மேல்கணக்கு நூல், இதனால் பார்த்திங்கன்னா நிறைய நூலாசிரியர்கள், நிறைய நூல்கள், இதுதான் செய்யுள். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டாவது இலக்கணம், இலக்கணம் ஒரு 30-35 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உரைநடை ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுங்க, இவ்வளோதான் 100 மார்க். இப்போ இது எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னா தமிழ் ஃபஸ்ட்டு ஒரு 6th எடுக்கீங்களா, 6th கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு பாட்டு எடுத்திங்கன்னா அந்த பாட்டை படிங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாசித்து பாருங்கள். எடுத்தோடனே படித்து மனப்பாடம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் முடியாது, ஒரு சிலருக்கு முடியும் பல பேருக்கு முடியாது. அதனால் ஒரு பாட்டை ஃபஸ்ட்டு படிங்க, படிச்சுட்டு 2 தரம் படிச்சுட்டு 3ஆம் தரம் அது என்ன ஒரு ஒரு வரியாக பார்த்து படிச்சுட்டு அதுக்கு கீழே பொருள் கொடுத்துருப்பாங்க, அந்த பொருளை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொருளை பார்த்துட்டு இதுக்கு என்ன சொல்ல வராங்க, இதுக்கு என்ன, இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு, இது அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூல் குறிப்பு இதை படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை நீங்களே ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் புக்கில் பார்த்தோம், ஃபஸ்ட் லைன் என்ன, இந்த லைன்லாம் பார்த்தோம், இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான், இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன, இதுக்கு அறிஞர் பொருள் என்ன, இந்த நூலை எழுதினவர் யார், இவருடைய காலம் என்ன, இவருடைய பெற்றோர் யார், பெரிய வேறு என்ன நூல்லாம் எழுதினார், இவர் என்னெல்லாம் மேற்கோள் சொன்னார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைப்படி இப்படி படிச்சுட்டே வரணும். செய்யுள்னா செய்யுளை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து இலக்கணம், இலக்கணத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க இலக்கணம் தலக்கணமாங்க, இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஏன்னா அதுக்கான சில ஷார்ட்கட் இருக்குது, அதுக்கான சில மெத்தட்லாம் இருக்குது, அது நீங்கள் புரிஞ்சு நீங்கள் பார்த்து போட்டிங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதனடுத்து உரைநடை படிக்கணும், உரைநடையும் பார்த்திங்கன்னா
ஒரு ரெண்டு மூணு தடவை நீ வாசிச்சு விட்டு பேக் அட்ட டு அட்ட அந்த மூணுமே இருக்கும். அது ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துனா சிக்ஸ்த்து செய்யல படிங்க, செய்யல படித்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த்து, தென் அடுத்து எயித்து, நைன்த்து, இப்படி ஒரு கிளாஸ் வைஸாக முடிங்க, இப்படி ஒரு டாபிக் வைஸாக முடிச்சிங்க அப்படின்னா இப்போ இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து போட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து தமிழ்னா சிக்ஸ்த்து தமிழ், செவன்த்து தமிழ்னா செவன்த்து தமிழ், இன்ஸ்டியூட் போய் படிக்கவங்க படிக்கலாம், வீட்டிலேருந்து படிக்கவங்க படிக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சா எந்த நேரம் வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வினாக்கள்லாம் இருக்குது. தமிழை பொறுத்தளவு இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க, ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு கம்ப்ளீட்டட் பண்ண முடியும். ஏன்னா எந்த படத்தையுமே இன்றைக்கி ஆறு படிச்சுட்டு நாளைக்கு எட்டு படிச்சு நாளைக்கு பத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு குழப்பமாயிரும், படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டாப்பிக்காக ஒரு ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டு வாங்க. செய்யலாம் செய்யலாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லலை, நீங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. அதுக்காக எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் படிக்க முடியுமா, அஞ்சு நிமிஷம் படிங்க, ஆனால் அதுக்கடுத்து உடனே ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து திரும்ப உங்களுக்கு அதை படிக்க மைண்ட் வரணும். ஒரு நாளைக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் படிக்க வருது அப்படின்னா அது சாத்தியமாகாது. ஸோ ஒரு ஒரு அரை மணி நேரம் படிக்கலாம், அந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே நீங்கள் அவ்வளோ விட்டுருங்க. திரும்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. ஆனால் படித்ததை என்ன பண்ணணும்னா நீங்கள் தனியாக இருக்கல ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம இது படித்தோமே, இந்த டாபிக் படித்தோம், இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். தனியாக இருக்கல எங்கேயா போயில் வரல தட்டி நீங்கள் சொல்லி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது என்றைக்குமே உங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா மனசை விட்டு நீங்கள் பசு மரத்தாணிகள் அப்படி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், மேக்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மார்க்கிட்ட கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்தளவு சிலபஸ் படி ஒரு ஒரு டாப்பிக்காக ஒரு ஒரு நாள் போட்டு பாருங்கள். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா. இப்போ நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே போட ஆரம்பிச்சுருக்காங்க. அதுவாக பார்த்திங்கன்னா நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். புக்கிலே நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸாம்பிள் வச்சு என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸ்லாம் போட்டு பாருங்க. எந்த சப்ஜெக்ட்டுமே எனக்கு வராது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து ஒதுக்கிறாதீங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கிலீஷு சுத்தமாக இங்கிலீஷ்னால் என்னென்னு தெரியாது, மேக்ஸ் எனக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு பெருக்கல் வகுத்தல் இதே பார்த்திங்கன்னா எனக்கு பத்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது இப்படித்தான் பெருக்கணும் இப்படித்தான் வகுக்கணும் அப்படின்னு எனக்கு அது கூட தெரியாது. ஏதோ போனால் வந்து அப்படித்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்னா டென்த்தோடு முடிஞ்சு அப்புறம் நம்ம லெவன்த்து டுவெல்த்துலாம் மேக்ஸ் கிடையாது, அது அக்கௌண்டன்சி தான், அது கூட்டுறது மட்டும்தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸ் ஒரு பெருசாக நான் அதை வந்து கேர் பண்ணலை. ஆனால் அந்த எக்ஸாமுக்கு வந்ததுக்கப்புறம் மேக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஒரு கொஸ்டினையும் நானாக போட்டு பார்த்தேன், எப்படி ஆன்சர் வராது, ஆனாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இதுக்கு ஷார்ட்கட் என்ன இருக்குது, இது இப்படி போடலாமா, இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து எனக்கு மேக்ஸில் ஒரு மூணு கொஸ்டின் தான் நான் விட்டேன். தவிர ஒன்றுமே தெரியாது மேக்ஸு, ஆனாலும் இருபத்தஞ்சி கொஸ்டினில் ஒரு மூணு கொஸ்டின் மட்டும்தான் மேக்ஸ் எனக்கு போச்சு. மீதி எல்லா கொஸ்டினுமே நான் அட்டன் பண்ணிட்டேன். மீதி எல்லாமே கரெக்டாக இருபத்தி ரெண்டு மார்க் மேக்ஸில் வாங்கிட்டேன். காரணம் என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாமாக ஒரு ஒரு கொஸ்டினாக போட்டு பார்த்தேன். அப்படி ஒரு ஒரு கொஸ்டினாக போட்டு பார்க்கல, உயிர் வருத்தி தான் போட்டு பார்த்தேன். இருந்தாலும் நமக்கு இது வாழ்க்கை அப்படிங்கிற நோக்கில் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு ஒரு கொஸ்டினாக போட்டு 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 பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ஈஸியாகிடும். அடுத்து சயின்ஸு, சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பாடமாக இருக்கணும், ஆனால் இது அப்படி கிடையாது. இங்கிலீஷ் ஆங்கில எழுத்தாகவும் என்னாகவும் தான் இருக்குது, சிஏசிஓ டூ அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறைய ஐசோடோப்பு தனிமங்கள் அப்படி இதிலே போவோம், நம்ம என்னைக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நாள் ஒமிட் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப அதுக்கப்புறம் அதில் பதினஞ்சு மார்க் இருக்குடா ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா பேக் புக்பா கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன். அந்த சயின்ஸில் புக்பா கொஸ்டினை ஃபஸ்ட்டு சயின்ஸில் ஃபுல்லாக படிச்சிட்டேன். படிச்சுட்டு ரெண்டாவது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்க கொடுத்துருக்க கொஸ்டின், சயின்ஸை பொறுத்தளவு பாக்ஸில் கொடுத்த கொஸ்டினை அப்புறம் அடுத்து ரெண்டாம் தரம் படிக்க ஆரம்பித்தேன். விடலை என்னதான் ஒரு பார்த்துருவோமே, ஏன்னா நான் நிறைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணி ஒமிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டு எனக்கு சூப்பராக வராமல் போயிடுச்சு. இனிமே நம்ம எல்லாத்தையும் ஒமிட் பண்ணோம்னா நாளைக்கு நம்மளே ஒமிட் ஆகிடும் போலுங்க, இன்னும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா மேக்ஸ் வரல, அதை போட்டு பார்த்தா ஓரளவு மேக்ஸ் வந்துடுச்சு. அடுத்து சயின்ஸுக்கு வந்தேன். சயின்ஸ் ஒரு ஆறு மாத காலம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் முயற்சி பண்ணேன். ஃபஸ்ட்டு புக்கா கொஸ்டினை பூரா படித்தேன், அதை மைண்டில் ஏற்றினேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒரு கூடிய கொஸ்டினை பூரா படித்தேன். மூணாவது என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நடந்த டெஸ்ட் கொஸ்டின், ஏற்கனவே நடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வு உள்ள கொஸ்டினை பூரா கலெக்ட் பண்ணி அதில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதயம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின், அந்த
ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம புக்கில் இதயத்தை பற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இதயத்தை இதய சம்மந்தமாக எந்தெந்த புக்கிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கொஸ்டினாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனிமங்களை பற்றி பார்க்கல. எல்லா எக்ஸாம்லையும் தனிமங்களை பற்றி கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தனிமங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தனிமங்கள்லேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும், அப்போ அதை படிப்போம். ஏன்னா நம்மளால் சயின்ஸ் ஃபுல்லாக படிக்க முடியாட்டால் கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமங்களை ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சு. தனிமங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் தனிமங்களை பற்றி என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரு புக்காக படிக்க ஆரம்பித்தேன். தென் அடுத்து பார்த்திங்கன்னா பயாலஜி அது மாதிரி தான். எந்தெந்த ப்ரீவியஸில் எதுக்கெல்லாம் அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்னென்ன டாப்பிக் வந்து அதிகமாக கொண்டாக இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன். இப்படியே படிக்க ஆரம்பித்தேன். சயின்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் தான் தப்பு விட்டேன். 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் அதுலேயும் தப்பு விட்டேன். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு வந்துருச்சு. அதில் உண்மையாக தெரிஞ்ச கொஸ்டின்னா ஒரு 8 கொஸ்டின் தான். மீதி ஓரளவு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் படித்தது கொஞ்சம் அங்கே கொஞ்சம் டச் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வந்து ஞாபகம் வராமல் இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போட்டு அதுவும் கரெக்டாக ஆயிடுச்சு. ஏன்னா ஓரளவு கொஞ்சம் படிச்சிருக்கோம் என்னன்னு தெரியல, ஆனால் அவன் கொடுக்குற கான்செப்ட் நமக்கு ஓரளவு புரிஞ்சுது. அதை மேட்ச் பண்ணி அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் போட்டால் அது கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 12 கொஸ்டின் கிட்ட அதில் வந்துருச்சு. ஸோ சயின்ஸை படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்தவங்க ஃபுல்லாக படிச்சுருங்க. எனக்கு வரவே இல்லை அப்படின்னா பயிர் செய்து வரவே இல்லை அப்படின்னு விட்டுறாதீங்க. புக் பேக் கொஸ்டினை படிங்க, பாக்ஸில் இருக்க கொஸ்டினை ஃபுல்லாக படிங்க. இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் உங்களை நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு கொஸ்டின்ஸில் என்னென்ன டாப்பிக்லாம் அதிகமாக வேணால் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. 10 வருஷம் கொஸ்டினில் எது காமனாக வந்திருக்கு எந்த டாபிக் காமனாக கேட்டிருக்கானோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு கொஸ்டினை பாருங்கள், அதில் எதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கானோ அந்த டாபிக் இப்படி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஆனால் நமக்கே தெரியாது சயின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா அப்படின்னு. ஆனால் நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே படிக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கிறனால அது உங்களுக்கு சுமையாகவே தெரியாது. இது சயின்ஸை பொறுத்தளவு இது முடிஞ்சு. ஜாக்ரஃபியை பொறுத்தளவு இங்கே ஒரு மேப் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாக்ரஃபியை பொறுத்தளவு. ஏன்னா மேப் இருந்துச்சு, வேர்ல்டு மேப்பு, இந்தியன் மேப்பு, தமிழ்நாடு மேப்பு, இந்த மேப்புலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக்ரஃபியில் நீங்கள் தான் கிங்கு. எப்படி சார் ஜாக்ரஃபிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அது இதுன்னு கேட்பாங்க, ஒன்றுமே கிடையாது. அதான் மேப்பு ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டேட்டை பூரா எழுதி அந்த ஸ்டேட்டுக்கான கேபிட்டல்ஸ்னே எழுதும். எழுதிட்டு இப்போ எங்கச்சி இப்போ நேஷ்னல் ஹைவேஸை பற்றி கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேப்பை வச்சுட்டு எங்கச்சிக்கு நேரம் நீங்கள் டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்குது அப்படின்னா டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் போட்டு அது எங்கச்சி சவனா எங்கச்சி போகிற ஏதோ ஒன்று அதை நீங்கள் வந்து அதை மார்க்கிங் வச்சுக்கணும். திரும்ப கல்கத்தாலேருந்து மும்பைக்கு ஒரு ரோடு இருக்குன்னா நீங்கள் கல்கத்தாலேருந்து மும்பை வரைக்கும் ஒரு கோடை போட்டு இது வந்து இந்த ரோடு அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் மேப்பு நீங்கள் ஒரு தரம் போட்டீங்கன்னா போதும் அது நீங்கள் 1000 தரம் படித்ததுக்கு சமம். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுத போகல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கை வரும். கல்கத்தாலேருந்து டெல்லி வரைக்கும் உள்ளது என்ன கைவேன்னு கேட்டிருக்கான். அப்போ நீங்கள் கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு நீங்களே உங்கள் மைண்டில் ஒரு மேப் போடுவீங்க, அப்போ இதான் போட்டோம் அப்படின்னு ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் கழிக்கிறது ஈஸியாக இருக்கும், எதெல்லாம் ஆப்ஷன் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் கழிச்சிடலாம். இது மாதிரி துறைமுகங்கள் பற்றி அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் துறைமுகம். துறைமுகத்தை பற்றி படிக்கல பார்த்தீங்கன்னா அதே இந்த மாதிரி மேப்பு கிழக்கு கிடக்கில் எத்தனை துறைமுகம், மேற்கு கிடக்கில் எத்தனை துறைமுகம், இதை இப்படி பிரித்து வச்சு நீங்கள் அதை நீங்கள் மேப் படி நீங்கள் ஒவ்வொரு துறைமுகத்துக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது. இப்போ தூத்துக்குடி துறைமுகம்னா அங்கே முத்துக்குளத்தில் அதிகமாக நடக்கும். இதனடுத்து பார்த்தீங்கன்னா பாரதீப் துறைமுகம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவாங்க. கர்நாடகத்தில் மங்களூரில் பார்த்திங்கன்னா கூத்ரேமுக் அப்படிங்கிற பகுதியிலேருந்து இரும்பு அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்போ இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் படிச்சிங்க, அதை நீங்கள் அந்த மேப்பை வச்சு நீங்கள் அந்த புக்கை வச்சு அந்த சோர்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் ஒருத்தரம் படித்தா போதும், அதுக்கு நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் படிக்க தேவையில்லை. அதுமாதிரி மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், தென் எந்தெந்த பகுதியில் எவ்வளோ மழை பெய்யுது, எந்தெந்த பகுதியில் மழை பெய்யாமல் இருக்குது, எந்தெந்த பகுதியில் என்னென்ன காடுகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மேப்பை வச்சுக்கிட்டே நீங்கள் படிக்க அந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு இது காடு இது இது அப்படிங்கிற நீங்கள் ரெண்டு தரம் போட்டிங்கன்னா போதும். ஜியாகிரஃபி உங்களுக்கு லைஃப்பில் மறக்கவே மறக்காது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். காரணம் என்னென்னா நீங்கள் அங்கே படிக்கிறத நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி நீங்களே போட்டு பார்க்கிங்க. ஏன்னா எனக்கெல்லாம் ஜாக்ரஃபி வராது, நான் அதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் அப்படி ஒருத்தனை நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க சொல்லி படிக்கிறதுக்கும் நீங்கள் தேடி படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்களாம் ஒரு தேடலில் நீங்கள் தேடி படிச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்குமே மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு தரம்
திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் வந்துக்கிட்டு இருக்கேன். வர வழியில் பஸ்ஸில் பேருந்துலாம் கடலை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடலையை வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படிச்சுட்டே வந்தேன். பின்பக்கத்தில் கதைகள் போட்டிருந்தாங்க, சினிமா சம்பந்தம் நியூஸ் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பினேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வஉசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது, வஉசி இத்தனை வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. அதை படிச்சிட்டேன். சரி, அதை படிச்சுட்டு அப்படி நான் பண்ணிட்டோம்னா துறப்பட்டேன். அது இடையில பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லாம் வஉசிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த கொஸ்டின் அப்படி கேட்கலாம். ஆனால் நான் புக்கில் அந்த கொஸ்டின் எனக்கு இருக்குன்னு தெரியவே தெரியாது. நான் படித்தது ஒரு பேப்பரில், ஒரு கடலை வாங்கி சாப்பிட்ட பேப்பரில் படித்தேன். ஆனால் கரெக்டாக அந்த கொஸ்டின் அவர் இத்தனை நாள் அந்த கொஸ்டின் அப்படியே அவர் இருந்துச்சு. அப்போ அது இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த கொஸ்டின் மறக்கலை. அடுத்து ஒரு சில கொஸ்டின் நானே தெரியலைன்னா அதை நெட்டில் சர்ச் பண்ணுதோ இல்லை அதை புக்கில் தேடி பார்ப்பேன். இப்படி பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் எனக்கு மறக்கவே செய்யாது. அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதோட உங்களுக்கு எல்லாம் ஒரு தேடல் இருந்துச்சு அப்படின்னா அது என்றைக்குமே மறக்காது. நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா தேசியம் நெடுஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்துடும். இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்கள் பூராமே உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மேப் போட்டு இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மைண்டில் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்றைக்குமே மறக்காது. ஜியாகிரஃபி இப்படி தான் படிக்கணும். மலைகள் எங்கே இருக்குது, என்னென்ன மலைகள் எங்கே இருக்குது, எங்கெங்கே என்னென்ன விளையுது. மேப் வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல ராஜஸ்தான் இருக்கு, அப்போ ராஜஸ்தானில் என்ன விளைஞ்சி விளையுது அப்படின்னு நீங்கள் அந்த மேப் நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா அது மறக்கவே மறக்காது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியை பொறுத்தளவு படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இது. மேப் இல்லாமல் நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் துடுப்பு இல்லாமல் படகு ஓட்டுற மாதிரி. யாருக்கு அப்படின்னா நல்லா படிக்கிறவங்க, ஒரு மெத்தடில் படிக்கிறவங்க, நீங்கள் உங்கள் மெத்தட்லேயே படிங்க. என்னால் முடியலை சார், எதுவுமே படிக்க முடியல சார், எப்படி படிக்கணும்னு தெரியல சார் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு ஒரு தரம் நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும், படித்தால் மட்டும் போதாது, டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ். நம்ம விதியை மாற்றக்கூடியது அதில் இருக்கக்கூடிய விதிகள் தான். பாலிட்டிக்ஸை பொறுத்தல பார்த்திங்கன்னா மூணு பார்ட் உண்டு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று அட்டவணை, இன்னொன்று விதிகள் அப்படின்னு சொல்லி மூணு இதாக நம்ம பிரித்து படிக்கலாம். பகுதிகள் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு பகுதியும் எதை பற்றி சொல்லுது. இப்போ ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு விதிகள் இருக்கும், ஒவ்வொரு பகுதிகளையும் சில விதிகளை வச்சுருப்பாங்க. இப்போ பகுதி ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றிய, அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு இதை பற்றி குறிப்பிடுது, மத்திய அரசு யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடுது. அப்போது அந்த மத்திய அரசு யூனியன் பிரதேசம் பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி விதி எது அப்படின்னா விதி ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும். அப்போது 465 அப்போது இருக்கக்கூடிய விதிகளில் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா நாலு விதிகள் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை அப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு சட்டத்திருத்தம். கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அம்பேத்கரே சொல்லியிருப்பார், இது இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இக்காலத்துக்கு உடையது தான், வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு தகுந்தாற் போல் சட்டத்தை என்ன பண்ணணும், திருத்தி மாற்றிக்கிறணும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு சட்ட திருத்தமாக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு சட்ட திருத்தத்தையே என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஒரு 100க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரைக்கும் சட்ட திருத்தம் வந்துருச்சு. ஒவ்வொரு சட்ட திருத்தங்கள் இருக்குது, அந்த சட்ட திருத்தம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சட்ட திருத்தம் எதுக்காக போட்டாங்க, ஸோ மன்னர் மானியம் ஒழிப்பு அது என்ன சட்ட திருத்தம், எந்த வருஷம் போட்டாங்க, சொத்துரிமையை எப்போ நீக்கினாங்க, எந்த வருஷம் எந்த சட்ட திருத்தத்தின் எந்த சட்டத்தை போட்டு சொத்துரிமையை நீக்கினாங்க, அடிப்படை கடமைகள் நமக்குன்னு சில கடமைகளை எப்போ கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மேற்பட்ட சட்ட திருத்தம் இருக்குது, அதில் உங்களால் முடிஞ்ச முக்கியமான எல்லா சட்ட திருத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அது ஒரு முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பகுதிகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பகுதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மத்திய அரசு யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது, ரெண்டாவது பகுதி குடியுரிமையை பற்றி சொல்லுது, மூன்றாவது பகுதி அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது, பகுதி நாலு வந்து பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு, பகுதி நாலு ஏன் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள், பகுதி அஞ்சு மத்திய அரசு, பகுதி ஆறு மாநில அரசு. இப்போ நீங்கள் படிக்கையிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டிக்ஸில் எதை டச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் என்னென்ன ஆக்ட் என்னென்ன சட்டங்கள்லாம் போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒழுங்கு பிட்டிந்திய ஒழுங்குமுறை சட்டம், அதை களைவதற்காக பிட்டிந்திய சட்டம், அதுக்கப்புறம் என்னென்ன சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம் எத்தனை சட்டம் போட்டாங்க, இப்படி அது அப்படி ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு. ஸோ அம்பேத்கருடைய அரசியல் வரைவு குழு சரிங்களா, இது அரசியல் நிர்ணய சபை, இதெல்லாம் இப்படி இப்படி ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு இதை அந்த அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலமைப்புக்கு உள்ளே போகணும். பகுதி ஒன்று என்ன சொல்லுது, பகுதி ஒன்றில் நாலு விதிகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு அரசாங்கம்னா என்ன, மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, ஒரு மாநிலத்துடைய எப்படி மாநிலத்துடைய எல்லைகளை எப்படி தீர்மானிக்காங்க, இல்லை மாநிலத்துடைய பரப்பளவை எப்படி தீர்மானிக்காங்க,
இதெல்லாம் யாருடைய வேலை, இந்த ப்ராசஸ்லாம் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பகுதி உள்ளே கொடுத்துருப்பாங்க. பகுதி ரெண்டு அப்படிங்கிறது குடியுரிமையை பற்றி சொல்லுது, 5-11 வரைக்கும் விதி. இப்போ அது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்திய குடிமகன் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், ஒருத்தர் இந்திய குடியுரிமை பெறணும் அப்படின்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, ஒரு இந்திய குடியுரிமை இழக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, அப்படி எத்தனை தடவை இதுவரைக்கும் குடியுரிமையை திருத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குடியுரிமைக்காக போடப்பட்ட குழு, இப்போ எந்த ஒரு செயல் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னாலும் அதை எடுத்தோடனே அவங்க அறிவிச்சிட மாட்டாங்க, அதுக்கான ஒரு குழு அமைச்சு அதை ஆராய்ஞ்சு அதுக்கு கூட நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அது அதோடைய சிறப்பம்சம் எல்லாம் பார்த்து தான் அதை வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடியதில் எந்த ஒரு நிகழ்வு வந்தால் ஒரு திட்டம் இருக்கும், அது அடிக்கடி போட்டி தேர்வில் இருக்கக்கூடியது. ஏன்னா 15 மார்க்கு நாங்கள் படிக்க நாங்கள் குரூப் 4 எழுதின பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ன்னு கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை விட ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த பாலிடிக்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் இல்லை. ரொம்ப அடிப்படை குடியுரிமை எந்த நாட்டிலருந்து கொண்டு வரப்பட்டது, அப்போ ஒரு நாள் குடியுரிமை பெறணும் அப்படின்னா எவ்வளோ நாள் இந்தியாவில் தங்கணும், இலக்கணும் அப்படின்னா என்ன வழிகளில் இலக்கலாம், இப்போ குடியுரிமைக்காக போடப்பட்ட சட்டத்திருத்தம் எந்த திருத்தம் சரிங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடியுரிமையில் படிக்கணும். அடுத்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகள் விதி 12-35 வரைக்கும் இருக்குது. இப்போ 12 என்ன, எல்லா விதியுமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். 12 என்ன சொல்லுது, எதையுமே ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இதை இவ்வளோதான் கேட்பாங்க இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்குமே இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் நாங்கள் எழுதின எக்ஸாமில் இந்த கேள்விலாம் கேட்க மாட்டாங்கன்னு எங்கேயுமே எதிர்பார்க்கல, அந்த கொஸ்டின்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் இதுதான் படிக்காப்பா இதுதான் கேட்க மாட்டோம் அப்படின்னு நீங்களே இன்றைக்கி ஒமிட் பண்ணுறாங்க. முடிஞ்சளவு அது ஒரு கோர்வையாக படிச்சுட்டாங்க. பகுதி 1 முடிச்சுட்டு பகுதி 2, பகுதி 2 முடிச்சுட்டு பகுதி 3. அடிப்படை உரிமையில் என்னென்ன சொல்கிறாங்க, இந்த அடிப்படை உரிமைக்காக முதல் முதலாக குரல் கொடுத்தவர் யார், விதி 12 என்ன சொல்லுது, 13 என்ன சொல்லுது, 14 என்ன சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த உரிமைகள்லாம் மக்களுக்கு இருக்குது, ஏன்னா நம்ம இந்திய குடிமகன ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உரிமைகள்லாம் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அப்போது நீங்கள் இதை வந்து தெளிவாக படிச்சுக்கணும் அந்த ஆர்டர் படி. அப்போ குடிமக்களுக்கு அரசாங்கம் என்னென்ன பாதுகாப்புலாம் வழங்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள், பாலிடிக்ஸில் அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடு, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் என்ன, மத்திய அரசில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக இருக்கும். அதாவது தலைவர்களை பற்றி ஒரு பார்ட் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மாநிலங்களவை பற்றி ஒரு பார்ட், அடுத்து பார்த்திங்கன்னா நீதித்துறை, இதை பற்றி 3 விதமான பார்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் மாநில அரசாங்கத்துலேயும் இருக்கும். அப்போ மத்திய அரசில் நீங்கள் நிறைய பேர் படிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக், இந்த ரெண்டும் அதிகமான விழாக்கள் கேட்கக்கூடிய டாபிக் தான். இப்போ மத்திய அரசு அப்படின்னா மத்திய அரசில் பொறுத்தளவு குடியரசுத் தலைவர் வருவார், துணை குடியரசுத் தலைவர் வருவார், பிரதமர் வருவார், சபாநாயகர் வருவார், துணை சபாநாயகர் வருவாங்க, எம்பி எம்எல்ஏஸ் எல்லோரும் வருவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் நீங்கள் தலைவர்களை பற்றி படிக்கிறது. அடுத்து மக்களவை மாநிலங்களவை, மக்களவைனா என்ன மாநிலங்களவைனா என்ன, இங்கே என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நடக்குது, ஒரு ஃபைல் எப்படி மூவ் ஆகுது, ஒரு ஃபைல் எப்படி ஒரு மசோதா எப்படி தாக்கல் ஆகுது, இங்கே எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு மசோதா தாக்கல் ஆகணும்னா எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கணும், எத்தனை பேர் எதிர்ப்பு, எத்தனை பேர் ஆதரவு இருக்கணும், இதை அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மசோதா இந்த மக்களோட முக்கியத்துவம் என்ன, அதோடய கால அளவு என்ன, இங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க, இவங்களுடைய வேலைகள்லாம் என்ன, இதெல்லாமே மக்களவை அதுவும் மாநிலங்களவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீதித்துறை, நீதித்துறைனா எப்படி இருக்குது, இந்திய அரசாங்கம் எப்படி இருக்குது, இந்திய அரசாங்கம் வந்து இந்த நீதித்துறைக்கு வந்து எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, இந்த நீதித்துறை ஒவ்வொரு தீர்ப்புகள் என்னென்ன சொல்லுதாங்க, இந்த நீதித்துறை எப்படி இருக்கணும், இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ, இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய தகுதிகள் என்ன, இவங்க இந்த நீதிமன்றத்துடைய பணிகள் என்ன, இது எல்லாமே இதே மாதிரி தான் மாநில அரசுலேயும் வரும். மாநில அரசில் என்ன வரும்னா அங்கே குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் படித்தோம்னா அங்கே ஆளுநர் எல்லாத்தையும் படிப்போம், அங்கே மக்களவை மாநிலங்களையும் படித்தோம்னா அங்கே சட்டமேலவை சட்டமன்றம் படிப்போம், அங்கே உச்சநீதிமன்றத்தை படித்தோம்னா உயர் நீதிமன்றத்தை படிப்போம். இவ்வளோதான் இந்த 6 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் படிக்க முடியாது. எனக்கு கஷ்டம்னு நினைக்காதீங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து குடியரசுல என்ன இவங்களெல்லாம் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படிக்கணும், ஏதோ மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படிக்கக்கூடாது. குடியரசுல வருதான் இவருக்கு என்னெல்லாம் இருக்குது, இவருக்கான அதிகாரம் என்ன, இப்படி ஒரு ஆள் இருக்காரு, இவர் என்ன தான் வேலை பார்க்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து லெவல் என்ன அப்படின்னா பாலிடிக்ஸில் 6 பார்ட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து எல்லாமே சிம்பிளான இடம். அதுக்கடுத்து என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் பிரதேசத்தை பற்றி கேட்பாங்க, பஞ்சாயத்து ராஜை பற்றி கேட்பாங்க, நகராட்சின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா மொழிகளை பற்றி கேட்பாங்க, தேர்தல் ஆணையம்னா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும், சட்ட திருத்தம் இந்த மாதிரி அந்த விதிகள்லாம் அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே அது ஈஸியாக உங்களுக்கு என்ன கவர் ஆகிடும். ஆனால் எதையுமே ஒப்பிட்டு எல்லாத்தையும் படிச்சிடணும்.
இப்படி படிச்சீங்கன்னா பாலிடிக்ஸில் 15 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இவ்வளோ இவ்வளோ லென்த்தாக படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும். ஈஸியான டாபிக் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு பாட்டாக படிச்சிங்கன்னா மொத்தமாக போட்டு நீங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் படிச்சிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே குழப்பமாயிடும். நீங்கள் படிக்கணுங்க மைண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு பாலிடிக்ஸ் பார்த்துல ஒரு அறிவறுப்பாயிடும். நீங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிச்சு படிச்சிங்கன்னா இப்படி ஒரு தொடர்ச்சியாக போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது ஒரு சக்ஸஸாக இருக்கும். இந்த சப்ஜெக்டில் எல்லா சப்ஜெக்ட்டுமே தான். ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா மூணு விதமாக இருக்குது. பழங்கால வரலாறு, இடைக்கால வரலாறு, சுதந்திர போராட்ட வரலாறு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். சரிங்களா? இதுவே பார்த்திங்கன்னா வரலாறு தகராறு அப்படிம்பாங்க, கிடையாது. ஆண்டுகள்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க, கிடையாது. நீங்கள் வரலாறுனாலே எல்லாத்துக்கும் பயம் வருது. என்னென்னா அந்த வருஷங்கள் தான், இவ்வளோ வருஷங்களை படிக்கணுமே அப்படின்னு கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். இது கஷ்டமாக அப்படின்னா கஷ்டம். நீங்கள் எதனால நீ கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். நீங்கள் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோதான். ஒரு வருஷம் படிக்கணும்னுட்டியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1911 என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க, மற்ற இடத்துல படித்து வேறு வேறு இடத்துல படிச்சிருப்பீங்க, வேறு வேறு டாப்பிக்கில் 1911 என்ன நடந்துச்சுன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ 1911 தான் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவின் தலைநகராக கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாறினது 1911. இந்தியாவின் தலைநகர் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாறினது 11. அதே 1911 வங்காளம் இணைக்கப்பட்டது. அதே 1911 மாஞ்சிநாதன் கலெக்டர் ஆசை வந்து சுட்டு கொண்டார். அதே 1911 தான் இந்தியாவின் தேசிய கீதம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக பாடப்பட்டது. ஸோ இப்படி 1911 இன்னும் நிறைய நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் படிக்க படிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ 1891 என்னென்னா அந்த வருஷத்தில் அம்பேத்கர் பிறந்தாங்க, அந்த வருஷத்தில் தான் பாரதிதாசன் பிறந்தாங்க, அந்த வருஷம் தான் மனோர்மன்யம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நூலை வந்து வெளியிட்டார். ஸோ இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1986 படிச்சிட்டிங்கன்னா, இந்த 1986 இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 1986 நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்க. அது நீங்கள் அதுக்கடுத்து அதே 1986 வேறு ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 1986 என்ன படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே நம்ம வந்து 1986 ஏதோ ஒன்று படிச்சிருக்கோம், இப்போ வேறு புதுசாக படிச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே படித்தது இப்போ படித்தா நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். இப்படி படிச்சிங்கன்னா ஒரு வருஷமும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1929 ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், சாரதா திட்டம். 1939 ஒரு திட்டம் ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க, முதல் உலக இரண்டாம் உலக போல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்து 1949 ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். 59 ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். 69 79 89 இப்படி நீங்களாகவே நம்ம என்ன படிக்க படிக்க ஒன்று ஒன்றா சேகரித்து வச்சுக்கணும். அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வருஷங்களை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லையா எழுதிப்பாருங்க. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரல, ஒரு இது தெரியல அப்படின்னா அதை எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதை எடுத்து படிங்க. திரும்ப திரும்ப நீங்கள் அதை படிக்க அது உங்களுக்கு மைண்டில் இல்லாட்டா, உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு இல்லாட்டால் கூட அந்த எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு பயன் கொடுக்கும். ஸோ அதனால் சப்ஜெக்ட் வரல அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வருஷங்கள்லாம் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருபோது நினைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷங்கள் வந்து ரொம்ப அதிகம். எல்லா தேர்வுலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கொஷின் பார்த்தீங்கன்னா இயரை மென்ஷன் பண்ணியே கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை ஒன்று ஒரு நாள் அந்த 5 மார்க்கு தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. 5 மார்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு என்ன சார் படிக்கணும் அப்படின்னா பேப்பர் தான் படிக்கணும். பேப்பர் படித்து பார்க்கவே இல்லையே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன பேப்பர் இருக்கோ பேப்பரில் நம்ம சிலபஸ் ஓரியன்டாக படிங்க. சும்மா எல்லாம் இருக்கும், அதெல்லாம் படிக்க தேவையில்ல. சிலபஸ் ஓரியன்டாக நமக்கு கொடுத்துருப்பாங்க, சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம். இப்போ பொருளாதாரம், பொருளாதாரத்தை பற்றி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர் வந்து வெளிநாடு போகிறாரு, போய் ஒரு ஒப்பந்தம் போடுதாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு செய்தி, அவ்வளோதான். இல்லை தமிழக முதல்வர் வந்து வெளிநாடு பயணம் போகிறாங்க, அங்கே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுதாங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு செய்தி. படிக்கவங்க பா இந்த மாதிரி முதலமைச்சர் அங்கே போயிருக்காங்கப்பா, அவ்வளோதான், அதை படிக்கலாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வாழ்க்கை. ஸோ எதுக்காக போனாங்க, எந்த நாட்டுக்கு போனாங்க, அங்கே என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஒப்பந்தம் போட போகிறாங்க, அந்த ஒப்பந்தத்தினால என்ன பயன் இருக்குது, இதால் இவ்வளோ பொருளாதாரம் நமக்கு இத்தனை சதவீத பொருளாதாரம் உயரும் அப்படின்னு அந்த புள்ளி ஒரு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் மற்றவங்களுக்கு செய்தியாக தான் இருக்கும். போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு பொறுத்தளவு அதை வந்து எதோ நினச்சிக்கிட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையாக நினச்சிக்கணும்.
அப்படி நினச்சி நீங்கள் பாயிண்ட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு சுமையாகவே இருக்காது. ஈவன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு இந்த சுமையங்கிறதே தெரியாது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டில் ஆர்வத்தில் எதுக்கு போயிருக்காரு, ஏன் போயிருக்காரு, அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்க. ஏன்னா நீங்களாக தேடி படிக்கீங்க, நீங்களாக வந்து தேடி படிக்கீங்க. ஒரு பேப்பர் நியூஸ் எடுத்து நீங்கள் தேடி படிக்கீங்க, அது என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது. இன்றைக்குமே பேப்பரில் நீங்கள் புக்கை பார்த்து படிக்கிறத பேப்பரில் பார்த்து படிக்கிறது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நினைவு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பழைய இதை நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கீங்க, அதை எடுத்து இப்போ உங்களுக்கு ரிவைண்ட் வரும், இப்போ இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு. அல்லனா உங்களுக்கு ஏதாவது பெரிய கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதி முக்கியமானதெல்லாம் எழுதி ஒட்டிடுங்க, சரிங்களா. எங்கேனாலும் போய் படிங்க. எங்கள் பேப்பர் இங்கே லைப்ரரி போனால் லைப்ரரியில் பேப்பர் இருக்கும். ஸோ அவங்க நம்ம பேப்பர் வாங்க முடியும். ஏன்னா என்னை பொறுத்தலாம் பேப்பர் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஏன் அப்படின்னா பேப்பருக்கே 10 ரூபா போடணும், மாதம் 300 ரூபா நமக்கு வந்து தாங்காது. அப்போ என்ன பண்ணோம்னா செல்லில் ஓரளவு படிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் இருக்கிற லைப்ரரி அப்படி இல்லைன்னா ஏதாவது டீ கடைக்கு போவேன். அங்கே போய்ட்டு இருந்தால் அப்படி ஹைட்டாக அப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு முக்கியமானது இருந்தால் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவேன், வந்து நோட்டு போட்டு எழுதிக்கிடுவேன். என்ன அப்படி தான் பண்ணேன். லைப்ரரி போவேன், இல்லை ஏதாவது டீ கடைக்கு போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே பேப்பர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே செல்லில் ஃபோட்டோ எடுத்து வந்து திரும்ப நான் பார்த்து எழுதிக்கிடுவேன். எல்லா நேரமும் நம்மளால் லைப்ரரி போக முடியாது. எதாவது கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அங்கே வந்து என்னென்னா அதை எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து நோட்டு போட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தல ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டு போட்டு தான் எழுதுனேன். அதில் 23 மார்க்கு 22 மார்க்கிட்ட வந்துச்சு. அதுலேயுமே ஒரு 2-3 கொஸ்டின் தான் அதில் தப்பாக வந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு நீங்கள் ஒரு மெட்டீரியலை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறத விட நீங்களே சுயமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் அதிக பலன் தரும், எக்ஸாமில் அதிகமான மார்க் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மட்டும் இல்லை பல போட்டித் தேர்வுகள் பார்த்திங்கன்னா சக்ஸஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட் அஃபேர்ஸை இந்த மாதிரி எழுதி படித்தது தான். நம்ம மனப்பாடமாக புக் எடுத்து படிக்கிறது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சிட முடியாது. அது நீங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் எழுதி படிச்சிங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து இதே மாதிரி தான், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புக் ஆஃப் குவஸ்டினை உங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு சொல்லி அதையும் 3 விதமாக இருக்குது. வேர்ல்டு எக்கனாமினா என்ன, இந்தியன் எக்கனாமினா என்ன, தமிழ்நாடு லெவலில் பொருளாதாரம் எந்த லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பல்வேறு திட்டங்கள் இந்த பொருளாதாரத்தில் வரும். ஸோ என்னென்ன திட்டங்கள்லாம் வந்திருக்கு, எந்த ஆண்டு அந்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த திட்டங்களால் மக்கள் எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க, இதெல்லாம் அடிக்கடி போட்டி தேர்வில் கேட்கக்கூடிய கொஸ்டின் புள்ளி விவரங்கள். அப்போ எல்லா சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக படிக்கணும். எல்லா சப்ஜெக்டையுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். நீங்கள் முதல் நாள் உங்களுக்கு படிக்கல, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிப்பீங்க, ஆனால் அந்த படிப்பு ஒரு நாள் கூட விட்டுறாமல் நீங்கள் டெய்லி கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்லலாம்ல அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு விட்டுரும். அடுத்து நீங்களே நினச்சா கூட விடணும், படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த படிக்கணுங்க சிந்தனை வந்துடும். ஏன் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரீங்க, ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக படிச்சுட்டே வரீங்க, இருக்க இருக்க டயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் பிரேக் விட்டால் கூட உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகிடும். அடுத்து இந்த 14 மணி நேரம் கண்டினியூஸாக படிக்காங்க, எப்படி படிக்காங்க அப்படின்னா இப்படி தான், எடுத்தவுடனே யாரும் 14 மணி நேரம் படிக்கவே கிடையாது, கண்டினியூஸாக படிப்படியாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லெவலை. அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணுங்கள்.